ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கெஃபெட்டேரியா நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ தான் கிரீன் டீ வச்சு நம்ம வெயிட் லாஸ் ரெசிபிலாம் பண்ணுவோம் அந்த வெயிட் லாஸ் ரெசிபியை வந்து ரெட்டிப்பு வேகத்தில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த வீட்டில் காமிச்சிருக்கேன் ரெண்டு பொருளை ஆட் பண்ணி கிரீன் டீயோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு வேகத்தில் வந்து வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும் அந்த ரெசிபி தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு நம்ம சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும் எந்த டைமுக்கு நம்ம அவாய்ட் பண்ணோம் எல்லாமே க்ளியாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ எங்கேயும் மிஸ் பண்ண பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பிரியாஸ் கெஃப்டேரிய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பக்கத்தில் பெல்ஸ் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகிறோம் எல்லா நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாஸ் பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ப்ளஸ் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டம்ளர் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் லூஸ்லே கிடைக்குது உங்களுக்கு வெளியவே அந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட எசன்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே இறங்கணும் அதில் ஒன்னேகால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு கிளாஸாக வரட்டும் அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கிட்டோம் க்ரீன் டீல பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அலர்ஜி வராமல் நம்ம பாடியில் வந்து ஃபைட் பண்ணி தருது டீத்தையும் கம்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகுது கிரீன் டீ வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா லைஃப் லாங் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வாழலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது பார்ட்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு ஃபேட்ஸ் எல்லாமே பேர்ன் பண்ணி கொடுக்குது ஹை சைட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது லோ கொலஸ்ட்ரால் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கும் க்ரீன் டீ குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல்ஸை வந்து நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணி கொடுக்குது கிரீன் டீயை வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் எப்போ வந்து மெட்டபாலிசம் எல்லாம் இன்க்ரீஸாக இருக்கும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது கெலோரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேர்ன் பண்ணி கொடுக்கும் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் கிரீன் டீயை வந்து எந்த டைமில் குடிச்சா நம்மளுக்கு நல்லது எந்த டைமில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் கிரீன் டீ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கழிச்சு எடுத்துக்கலாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் டீ எடுத்திங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அது இல்லாமல் ஆஃப் அன் அவர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டே பார்த்திங்கன்னா கிரீன் டீ வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வெயிட் லாஸ்க்கு ஒன் ஹவர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் கழிச்சு எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணிநேரம் முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த கிரீன் டீ வந்து யூஸ் ஆகுது பெட் டைம் நம்ம தூங்க போகிற டைமில் பார்த்திங்கன்னா எடுத்துக்கூடாது தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ தூங்க போகிறீங்கன்னா பெட்டு மணிக்கு நீங்க தூங்க போகிறீங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கே நீங்க இந்த கிரீன் டீ எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் கிரீன் டீ வந்து எந்த டைமில் வந்து அவாய்ட் சொல்லிட்டு பார்க்கலாம் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கூடாது மார்னிங் டைம்ல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கூடாது அதெல்லாம் ஆஃப்டர் மீல்ஸ் நம்ம இம்மிடியேட்டா எடுத்துக்கூடாது ஆஃப்டர் மீல்ஸ் ஒரு ஹவர் கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இம்மிடியட்டாக நீங்கள் எடுத்துக்கூடாது தூங்க போகிறீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து கிரீன் டீ எடுத்துகிட்டு தான் போய் நீங்கள் குடிச்சிட்டு தான் வந்து தூங்கணும் க்ரீன் டீக்கும் நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு கேப் இருக்கணும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கன்செப்ஷன் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கப்ஸ் ஆஃப் க்ரீன் டீ எடுத்துக்கலாம்னா டூ டூ த்ரீ கப்ஸ் ஆஃப் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது ஓவராக எடுத்துக்கிட்டாலும் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும் நம்மளுக்கு ஓவராக எடுத்துக்கறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பேட் கொலஸ்ட்ரால் கம்மி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு டயோரியா வர சான்சஸ் அதிகமாக அதனால் டூ டூ த்ரீ கப்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கிரீன் டீ எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இஞ்சியும் கிரீன் டீயும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஒரு டம்ளர் ஆகிடுச்சு இப்போ நல்லா சூடு கொஞ்சம் ஆரட்டும் சூடு ஆரோனோம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இதில் லெமன் ஆட் பண்ண போகிறோம் லெமனோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் வெயிட் லாஸாக ஃபீவர் அண்ட் கோல்டு வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் ஹை பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் டைஜஸ்டன் நல்லா ப்ராப்பராக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லெமன் வந்து யூஸ் ஆகுது இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கை பொருகிற சூடு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் கை பார்த்து ஜஸ்ட் டச் பண்ணி பாருங்கள் ஒரு ஆஃப் லெவன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கை பொருகிற சூடு வந்துச்சு இப்போ வந்து ஆஃப் லெவன் ஆட் பண்ணிக்கலாம் சூடாக தான் கொஞ்சம் வெத வெதப்பாக தான் குடிக்கணும் டீ அண்ட் காஃபி குடிக்கிற அளவுக்கு நம்ம குடித்தா மட்டும் தான் வெயிட் லாஸ் ஆகும் இப்போ ஆட் பண்ணியாச்சு டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது நாடு சக்கரை ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஹனியை வந்து இந்த மாதிரி நம்ம குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ரெட்டிப்பு வேகத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும் லெமன் வந்து வேறு என்ன பெனிஃபிட்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம க்யூர் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்ல வர வலி எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும் ப்ளட்டை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணிவிட்டு ரெஸ்பர்டரி ப்ராப்ளம்ஸ் வராம க்யூர் பண்ணி கொடுக்குது ஹேர் கேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த லெமன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு இன்டர்னல் பிளட் ப்ளீடிங் கூட ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் லெமன் நம்ம எடுத்துக்கிறனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருது வெயிட் லாஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கிரீன் டீ யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து சம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டிப்பு வேகத்தில் வந்து இந்த ரெண்டு இன்கிரடியன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்திங்கன்னா ரெட்டிப்பு வேகத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் சப்போஸ் நீங்கள் செவன் எயிட் கேஜஸ் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் தொடர்ந்து நீங்கள் எங்கே எதுக்கு வர பார்த்தீங்கன்னா செம சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஆகும் கன்ஃபார்மாக ஒன் மந்த் முன்னாடி இந்த வெயிட் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஜிஞ்சரோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால பாடி அண்ட் பிரெயினை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கும் மசில்ஸ் பெயின் வராமல் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் இஞ்சியை வந்து டெய்லி நம்ம ஃபுட்ஸ்ல எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகும் மெட்டபாலிசம் லெவல் நான் இன்ரீஸ் ஆகும் மெட்டபாலிசம் லெவல் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டன் ப்ராப்பராக இருக்கும் மென்சுரல் ஸ்டைக்கிளில் வர பெயின் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் கேன்சரை நல்லா ப்ரிவெண்ட் பண்ணுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் வராமல் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணி கொடுக்கும் யார் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பஸ்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபோர்த் கிவ்வே அனவுன்மென்ட் கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியாச்சு அது பார்க்கறது கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டுமெங்க லிங்க் முன்னாடி போய் தாராமல் பார்ட்டிபேட் பண்ணிக்கலாம் அதே பார்த்தீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ரூஸ் பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கிவ் வேறு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பிரியாஸ் கெஃபிட்டர் சேனல் உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலில் வர அக்கமிமிங் வீடியோஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அனைத்து இன்ட்ரஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டேக் ரெண்ட் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்